Bluetooth Wifi, ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் வேலை செய்யும். உதாரணமா ப்ளூடூத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 10 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யும். 10 மீட்டர் நம்ம கடக்கும்போது அது அதோட கனெக்ஷனை இழந்துருது. அதே மாதிரி தான் வைஃபையும், 100 மீட்டர் தொலைவை நம்ம கடக்கும்போது அதோட கனெக்ஷனை இழந்துருது. அதே மொபைல் நெட்ஒர்க் நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த மொபைல் நெட்ஒர்க் நமக்கு எங்கே போனாலும் கிடைக்குது, எங்கே போனாலும் நம்மளால் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியுது. அப்படி இருக்கும்போது எதனால் இந்த ப்ளூடூத் வைஃபை மட்டும் ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கிறது இஎம் வேவ் மூலமாக தான். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸு சங்கிலி தொடர் மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இஎம் வேவில் நிறைய டைப் இருக்குது. எக்ஸ்ரே, காமாரே, இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், இது எல்லாமே வந்து இந்த இஎம் வேவுக்குள்ளே அடங்கும். நம்ம பார்க்கக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய லைட்டும் இந்த இஎம் வேவுக்குள்ளே தான் அடங்கும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து வெளியாகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிஷன் மூலமாக தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அப்படின்னா லைட்டை மட்டும் நம்ம எப்படி கண்ணால் பார்க்க முடியுது? இந்த வேவ்ஸ்லாம் எதை வச்சு வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட வேவ் லெங்த்தை வச்சு. உதாரணமாக நம்ம ரெட் லைட்டு, ப்ளூ லைட்டு, இந்த ரெண்டு கலரையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கலரையும் நம்ம கண்ணு பார்க்கும்போது ஒன்று ரெட் கலராக தெரியும், இன்னொன்று ப்ளூ கலராக தெரியும். இது எப்படி நம்மளோட கண்ணு வித்தியாசமாக பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெட் கலரோட வேவ் லென்த்து 750 நானோமீட்டர்ஸ் இருக்கும். அதே இந்த ப்ளூ கலரோட வேவ் லென்த்து 495 நானோமீட்டராக இருக்கும். 750 நானோமீட்டர்ஸ் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளியில் வரும்போது அதை நம்ம கண்ணு பார்க்கும்போது அது நமக்கு ரெட் கலராக தெரியும். அதே மாதிரி இந்த 495 நானோமீட்டர்ஸ் வேவ் லென்த்தை நம்ம கண்ணு பார்க்கும்போது அது நமக்கு ப்ளூ கலராக தெரியும். ஸோ இந்த வேவ் லென்த்தை வச்சு தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று வித்தியாசப்படுது. நம்ம கண்ணால் ஒரு குறிப்பிட்ட அளவு வேவ் லென்த்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் நம்ம விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த விசிபிள் லைட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேவ் லென்த்தையோ பின்னாடி இருக்கக்கூடிய வேவ் லென்த்தையோ நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. வைஃபை ப்ளூடூத்தோட வேவ் லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 124 மில்லிமீட்டர் இருக்கும். நம்ம விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்து நானோமீட்டர்ஸில் தான் வரும். ஸோ வேவ் லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது மனித உடம்புக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை உருவாக்காது. ஸோ ப்ளூடூத்தால் பிரச்சனை வரும், வைஃபையால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். விசிபிள் லைட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த வைஃபை ப்ளூடூத் வந்து வேவ் லென்த்தில் அதிகமாக தான் இருக்குது. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். வைஃபை, ப்ளூடூத் இது ரெண்டும் ஏன் குறிப்பிட்ட தொலைவில் மட்டும் ஒர்க் ஆகுது? முதல்ல வைஃபை, இன்டர்நெட் வந்த புதுசில் நம்ம எல்லோரும் பயன்படுத்தினது, இன்டர்நெட்டை பயன்படுத்தினது கம்ப்யூட்டரில் தான். இந்த கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெலிஃபோன் கனெக்ஷன் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு கேபிள் மூலமாக, லேண்ட் கேபிள் மூலமாக வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி லேண்ட் கேபிள் மூலமாக வந்து கனெக்ட் ஆகிறது மூலமாக நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்புறமா இந்த மொபைலில் இன்டர்நெட்டோட பயன்பாடு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிது. இந்த இன்டர்நெட்டோட பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மொபைல் நெட்ஒர்க் கம்பெனி ஒயர்லெஸ்ஸாக வந்து இன்டர்நெட்டை ஃபோனுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி தான் நம்ம சிம் கார்டு மூலமாக நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். என்னோடய முந்தைய வீடியோவில் இந்த இன்டர்நெட் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக நமக்கு வந்தடையுது. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளிலேருந்து வர்றதை இந்த மொபைல் நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸு ஒயர்லெஸ்ஸாக மாற்றி நமக்கு மொபைலுக்கு டேட்டாவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த மொபைலுக்கு இன்டர்நெட்டை கொடுக்குறதுல இருந்த முக்கியமான பிரச்சனை இதோட ஸ்பீடு. ஒரு டவர் இருக்குது அப்படின்னா அந்த டவரால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு அளவு இன்டர்நெட்டை தான் சப்போர்ட் பண்ண முடியும். உதாரணமாக 3000 MBPS ஒரு டவர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த 3000 MBPS 30 யூசருக்கு 100 MBPS ஸ்பீடில் கொடுக்க முடியும். அதே அந்த இடத்துல யூசர் அதிகரிக்கும் போது இந்த ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்கும். 100 MBPS அப்படின்றது 80 MBPS 70 MBPS அப்படின்னு சொல்லி குறைய ஆரம்பிக்கும். அப்போ யூசருக்கு சரியான ஸ்பீடு வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்றது. இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக வரக்கூடிய இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு ஹப் வச்சு அந்த ஹப்பிலேருந்து ஒரு லேண்ட் கனெக்ஷனை மாற்றி திரும்ப அதை கொண்டு யூசரோட எண்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த கேபிள் மூலமாக கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டதுக்கப்புறமா எப்படி மொபைல் நெட்ஒர்க்கு பெரிய டவர் வச்சு நிறைய யூசருக்கு இந்த கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு சின்ன ரவுட்டர் வச்சு இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை ஒயர்லெஸ்ஸாக மாற்றி அங்கே சரௌண்டிங்கில் 100 மீட்டரில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கனெக்ஷனு ஃபைபர் ஆப்டிக்கல் மூலமாக ஒரு ஒயர் மூலமாகவே ட்ராவல் ஆகி நமக்கு வருது அப்படின்றதுனால யூசருக்கு என்ன ஸ்பீடு தேவைப்படுதோ அதை நம்மளால் சரியான ஸ்பீடில் கொடுக்க முடியும். அடுத்ததாக ப்ளூடூத். இந்த ப்ளூடூத் கண்டுபிடிச்சதுக்கான முக்கியமான பிரச்சனையே இந்த ஒயர்டு ஹெட்செட்டு தான். இந்த மாதிரி ஒயர் வச்சு நம்ம ஹெட்செட் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால இதுக்கு மாற்றாக தான் இந்த ப்ளூடூத் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்க. ப்ளூடூத் டெக்னாலஜி மூலமாக ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிச்ச சமயத்தில் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்காக இந்த ப்ளூடூத் வந்து அதிகமாக பயன்படலை. இப்போ தான் வந்து நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்போ இது எதுக்காக பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
முக்கியமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இந்த ப்ளூடூத்தோட அடிஷ்னல் ஆப்ஷனாக தான் வந்து இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரையே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம அதை மெயின் ஆப்ஷனாக மாற்றிட்டு ஃபுல்லாகவே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கடந்த 5 வருஷமாக தான் நம்ம அந்த ஹெட்செட்டுக்காக இந்த ப்ளூடூத் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். இந்த ப்ளூடூத்தோட கவரிங் ரேஞ்சும் கம்மி, 10 மீட்டர் அளவு தான் கவர் பண்ணோம். அதே மாதிரி இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்பீடும் கம்மி. இது ரெண்டும் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் இது டிசைன் பண்ணப்பட்ட விதமும் அப்படி தான். 1 மில்லிவாட் பவரை பயன்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த ப்ளூடூத் அடாப்டர்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணப்படுது. அப்படின்றப்போ இதால் குறைந்த அளவு தூரத்தை தான் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட ஸ்பீடும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் குறிப்பிட்ட தொலைவு தான் கனெக்ஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இது ரெண்டும் உருவாக்கப்பட்ட விதம் வந்து அப்படி தான். ஒரு ஒய்ஃபை அப்படின்றது ஒரு 100 மீட்டர் தொலைவில் உள்ள அதுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் ப்ளூடூத்தும் ஒரு ஹெட்ஃபோனோ ஸ்பீக்கரோ ப்ளூடூத் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு குறைந்த தொலைவில் ஒயர் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூடூத்தும் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அவங்க வரையறுக்கக்கூடிய 10 மீட்டர் 100 மீட்டர் தொலைவு எப்போவுமே வந்து அந்த குறிப்பிட்ட தொலைவில் இருக்காது. அதுக்கு காரணம் ஒரு லைட் எப்படி ஒரு மீடியமை தாண்டி போகாதோ, அதாவது கண்ணாடியை தவிர வேறு எந்த விதமான ஆப்ஜெக்டையும் தாண்டி இந்த லைட்டு போகாதோ, அதே மாதிரி இந்த இஎம் வேவ்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை தாண்டி போகும்போது கான்கிரீட் மூலமாக மரக்கதவு மூலமாக இல்லை ஒரு மெட்டல் மூலமாக இதை தாண்டி போகும்போது அந்த சிக்னல் வந்து வீக் ஆகுது. ஸோ அப்படி வீக் ஆகும்போது இதோட தொலைவு அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.